Hi everyone, இன்னைக்கு விக்கிரால மெட்டபாலிசம் பூஸ்டிங் ஃபார் ஜி ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்ல ஈஸி டு மேக் ஃபுட்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ரெசிபி வந்து ஆரஞ்ச் சாலட். இந்த ஆரஞ்ச் சாலட் ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆரஞ்ச் சாலடோட இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1 கப் ஆஃப் ஆரஞ்ச் எடுத்துக்கலாம். அந்த 1 கப் ஆஃப் ஆரஞ்ச் வந்து ஆரஞ்சோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப் ஆஃப் பொமோக்ரானட். பொமோக்ரானட் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும். அப்புறம் 1/2 கப் ஆஃப் ஆனியன் எடுத்துக்கோங்க. ரெட் ஆனியன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 ஆல்மண்ட்ஸ் அண்ட் 3 வால்நட்ஸை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் இது வந்து நம்ம பண்ணும்போது அப்படி போட்டுக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது 1/2 லெமன் எடுத்து ஸ்க்விஷ் பண்ணி ஜூஸஸ் மட்டும் வச்சுக்கிறேன். அப்புறம் ஹனி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வினிகர் 1 ஸ்பூன் அண்ட் பெப்பர் 1 ஸ்பூன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லெமன் ஜூஸ் நம்ம பார்த்துருந்தால அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் ஹனி, அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் வினிகர், சால்ட் ஒரு பிஞ்ச், பெப்பர், இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன், பொமோக்ரானட், ஆரஞ்ச், இப்போ ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபெனுக்ரிக் லீவ்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஆரஞ்ச் சாலட் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு 2 to 5 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எல்லாமே ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாலட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். நட்ஸ் இருக்கும், க்ரீன் லீஃபி வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பண்ணுறது கூட எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்குமா இவ்வளோ ஆட் பண்ணுறாங்க அந்த ஸ்பைசஸ்லாம் யோசிப்பீங்க. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிஜமாக நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஈவினிங் வந்து வெறும் ஃப்ரூட்டா இல்லை ஜூஸாக இந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க, இல்லை சாலட்னா சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான் போடுவீங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஆன்டிஆக்சிடென்ட் ரெஸ்ட்னால உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக டைஜஸ்டபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் சாப்பிட்றது ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக கேலரியும் பேர்ன் ஆகிடும். ஸோ வெயிட் லாஸ்க்கு இல்லைனா வீட்டில் நீங்கள் நார்மலாக இப்போது ரொம்ப ஒர்க் இல்லை, நார்மல் ஒர்க் தான் பண்ணுறேன், எனக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகலன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.